ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் அன்புடன் கண்மணி. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டே இன் மை லைஃப் வ்ளாக் மாதிரி தாங்க பார்க்க போகிறோம். இது வந்துட்டு குல்ஃபி மேக்கிங். பால் நல்லா சுண்டு காய்ச்சிட்டு, ஒரு லிட்டர் பால் எடுத்திருக்கேன், அது முக்கால் லிட்டர் ஆகிறது வரைக்கும் காய்ச்சிட்டு அதில் கொஞ்சமாக குங்குமப்பூ கலந்து பால் வந்து சேர்த்துட்றேன். பாதாம், மிளகு, கொஞ்சம் ஏலக்காய், சர்க்கரை இதெல்லாமே சேர்த்து கோர்ஸ் பவுடரை அரைச்சி எடுத்துக்கிறேன். அது வந்து ரொம்ப ஈஸி வே ஆஃப் குல்ஃபி மேக்கிங் தான். இதை நல்லா கொதிக்கிற பாலில் வந்து சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் வந்து இன்னொரு நல்ல கொதி வர வரைக்குமே காய்ச்சி எடுத்துகிட்டு கம்ப்ளீட்டாக ஆற வச்சிடணும். ஸோ இந்த குல்ஃபி மேக்கிங் வந்து பிஃபோர் டே வந்து நான் பண்ணது. ஆக்சுவலாக இது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி எடுத்த வ்ளாகு. ஸோ எனக்கு இந்த குல்ஃபி மேக்கிங் மட்டும் நான் போஸ்ட் பண்ணாமல் இருந்ததுனால இந்த வ்ளாகில் நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன், அதை ஜாயின் பண்ணுறேன். ஸோ கொஞ்சமாக வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்துகிட்டு அதை நல்லா தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்க போகிறதுக்கு ஒரு 1 மினிட்க்கு முன்னாடி இந்த குல்ஃபி மிக்சரில் சேர்த்துட்டு நம்ம ஒரு டைம் கிண்ணோம் அப்படின்னா ஒரு மாதிரி திக் கன்சிஸ்டன்சிக்கு வரும், கொஞ்சம் குழப்பாக அந்த மாதிரி இருக்கும், ஸ்மூதாக. ஸோ அந்த கன்சிஸ்டன்சி வரும்போது நம்ம வந்து ஆஃப் பண்ணிட வேண்டியதான் ஸ்டவ்வை. கம்ப்ளீட்டாக ஆற வச்சுட்டு இது வந்து அலுமினியம் ஃபாயில் பேப்பர் ப்ளஸ் ஸ்டிக்கா ஸ்டிக்ஸ் நான் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. அது வந்து ரெண்டாக உடச்சி வச்சுட்டு நான் யூஸ் பண்ண போகிறேன். உங்கள்கிட்ட ஐஸ்கிரீம் ஸ்டிக் இருந்தால் அதுவும் யூஸ் பண்ணிடலாம். டீ டம்ளர், குட்டி குட்டி டீ டம்ளரில் அந்த மிக்சர் வந்து ஃபில் பண்ணிவிட்டு ஃபாயில் பேப்பர் போட்டு அழகாக லாக் பண்ணி ஸ்டிக்ஸ்லாம் குத்தி வச்சுட்டேன். ஸோ இது மறுநாள் மார்னிங் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ நான் காட்டுறேன். ஒரு பவுலில் வந்து தண்ணி வச்சுட்டு அந்த டம்ளரை வந்து டிப் பண்ணிவிட்டு ஒரு டைம் இந்த மாதிரி லைட்டாக ஷேக் பண்ணிவிட்டு இப்போ ஃபாயில் பேப்பரை உரித்து எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பரான குல்ஃபி ரெடி. குல்ஃபினா சுண்டை சுண்டை பாலை காய்ச்சணும் அப்படின்ட்டு இல்லை. ஸோ ஒரு லிட்டர் பாலை வந்து முக்கால் லிட்டர் அளவு காய்ச்சிட்டு கார்ன்ஃப்ளவர் மிக்சர் சேர்த்துட்டா கூட ரொம்ப ஸ்மூதான ஒரு குல்ஃபி நமக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அண்ட் சிம்பிளாக இருக்கும். மிளகு சேர்க்கறதுனால சளியும் பிடிக்காது, குழந்தைங்களுக்கும் தைரியமாக கொடுக்கலாம், நம்ம வீட்டில் பண்ணுறதுனால ஹெல்த்தியும் கூட. ஸோ இதுதான் வந்து நாங்கள் பண்ணுற டம்ளர் குல்ஃபி. இது வந்து ரொம்ப நாள் முன்னாடி எடுத்த ஒரு குல்ஃபி மேக்கிங் தான். ஸோ இன்றைக்கான ப்ளாக் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்றைக்கான ப்ளாக் வந்து லஞ்ச் ப்ரிப்பரேஷனோடு நான் வந்து ஷூட் பண்ணியிருக்கேன். ஸோ புடலங்காய், கேரட், அப்புறம் வந்து இதெல்லாமே போட்டு ஒரு மசாலா குழம்பு, கொண்டைக்கல் இதெல்லாம் போட்டு மசாலா குழம்பு வைக்க போகிறேன். சைட் டிஷ் பார்த்திங்க அப்படின்னா முருங்கைக்காய் ப்ளஸ் வந்து பலாக்கொட்டை கொஞ்சம் இருந்தது. பலாப்பழ சீசன், நிறையா பலாக்கொட்டை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுருந்தேன். ஸோ அது பலாக்கொட்டை ப்ளஸ் முருங்கைக்காய் ரெண்டுமே சேர்த்து வறுவல் மாதிரி பண்ண போகிறேன். இதுதான் வந்து இன்றைக்கி லஞ்சு. ஸோ புடலங்காய், கொண்டக்கடலை போட்டு மசாலா குழம்பு. புடலங்காய் வந்து இப்படி க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் பெரிய பெரிய இந்த மாதிரி நான் வீடியோவில் காட்டுற மாதிரி கொஞ்சம் க்யூப் க்யூபாக நம்ம நறுக்கி எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு குழம்பு தான், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சில பேர் நியூவாக குக் பண்ண ஆரம்பிச்சிருக்கவங்களுக்குலாம் இது கொஞ்சம் புதுசாக இருக்கும். கொண்டக்கடல ஒரு 100 கிராம் போல் முதல் நாள் நைட்டே ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதை குக்கரில் சேர்த்துட்டு இப்போது பலாக்கொட்டை நான் க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, தோல் நீக்கி வெயிலில் வச்சு ஒரு 2-3 நாள் வாட விட்டுட்டு தோல் எடுத்தால் தோல் வந்துடும். ஸோ அதையுமே மேலேயே ஒரு பவுலில் வச்சு லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு விசில் போட்டு ஒரு ஃபுல் ஃப்ளேமில் 5 to 6 விசில்ஸ் வச்சு எடுத்துடுறேன். வெள்ளைக்கோட்டை கல்லுங்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும். ஸோ ஓவர் நைட் வேறு சோக் பண்ணியிருக்கிறதுனால இந்த மாதிரி நான் வந்து இந்த மாதிரி மெத்தடில் நான் வந்து வேக வைக்கிறேன். மேலேயே ஒரு பவுல்லையுமே வந்து தனியாக இதை வேக வைக்காமல் மேலே ஒரு பவுலில் தண்ணி ஊற்றி இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பு பற்ற வச்சுட்டு ஒரு பேன் வச்சுட்டு தேங்காய் எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் தாளிக்கிறதுக்காக. நம்ம வந்து யூஸ்வலாகவே ரீஃபைண்ட் ஆயிலாக கட் டவுன் பண்ணிவிட்டு நேச்சுரல் ஆயில்ஸ் லைக் கோகோனட் ஆயில், கிரவுண்ட்நட் ஆயில் இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டால் நல்லது நம்ம உடம்புக்கு. ஸோ எண்ணெய் ஒன்ஸ் வந்து சூடானதும் சோம்பு, பட்டை, கிராம்பு, லவங்கம் இதெல்லாம் சேர்த்துக்கிறேன். சும்மா 2 சேர்த்துக்கோங்க வாசத்துக்காக. இப்போது வெங்காயம், பெரிய வெங்காயம், அது வந்துட்டு ஒரே ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் வந்து நறுக்கி அதை வந்து சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் இதுவும் சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கலாம். இப்போது ஒரு ஃப்ளேவருக்காக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா யூஸ்வலாக தக்காளி, அதுக்கப்புறம் யூஸ்வலாக நம்ம கறி குழம்பு மசாலா வைப்போலையே, மசாலா குழம்பு இஞ்சி பூண்டு சேர்த்து வைப்போலையே அதோட பேஸ் தான். ஸோ அதுவுமே போட்டுட்டு இப்போ நல்லா வந்து நல்லா மேஷி ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம்.
இப்போ வந்து ஸ்பைசஸ் நம்ம வந்து பொடி அதெல்லாம் சேர்த்துடலாம். மஞ்சள் பொடி கால் டீஸ்பூன், மிளகாத்தூள் வந்து ஒரு 2-3 ஸ்பூன் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் வந்து கொஞ்சம், மிளகாத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்திங்கன்னா மல்லித்தூள் 3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஏன்னா வந்து மசாலா குழம்புங்கிறதுனால நமக்கு மல்லித்தூள் அந்த டாமினேஷன் கொஞ்சம் கூட இருந்தால் நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக லைட்டாக தண்ணியும் சேர்த்து ஒரு டைம் இந்த மசாலா எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நறுக்கி வச்சுருக்கு கேரட், அதுக்கப்புறமா வந்து பொடலங்காய், இது ரெண்டுத்தையுமே சேர்த்துக்கலாம். ஸோ சம்டைம்ஸ் வந்து ராவாக இருக்கும், என்ன காய்கறி எப்படி குழம்பு வைக்கிறது அப்படின்னே தெரியாமல். ஸோ அப்போ இருக்கிற காய் வச்சு இதே நீங்கள் பொடலங்காய் சேர்த்து செய்கிற மாதிரி நீங்கள் கத்திரிக்காய் சேர்த்து செய்யலாம், வாழைக்காய் போட்டு செய்யலாம். அந்த மாதிரி காய்கறி நீங்கள் என்ன மாதிரியான காய்கறி வேணால் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி இந்த குழம்பு நீங்கள் செய்யலாம். பட்டாணி கூட வேக வச்சு போட்டு செய்யலாம். ஸோ இது வந்து காமனான மசாலா குழம்பு, இதில் நீங்கள் என்ன காய்கறி வேணாலும் ஆட் பண்ணி செய்யலாம் அஸ் யூ விஷ். ஸோ நான் வந்து இன்றைக்கி பொடலங்காயும் கேரட்டும் போட்டிருக்கேன், உப்பும் சேர்த்து இது பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து கொண்டக்கடலையும் பலாக்கொட்டையும் நல்லா வந்து வெந்து வந்துருச்சு. இப்போ வந்து இதை எடுத்துடலாம். இடையில வந்து நமக்கு கொதிக்கிற டைமில் கொஞ்சம் ஊறுகாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லெமன் வந்து நான் கட் பண்ணி உப்பு போட்டு ஊற வைக்க போகிறேன். நான் ஊறுகாய் ரெசிபி வந்து அப்கமிங் வ்ளாக்ஸில் நான் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா நானுமே வந்து மேரேஜ் பிஃபோர்லாம் ஊறுகாயெலாம் பண்ணது கிடையாது, இப்போ தான் ரீசெண்ட் டைம்ஸில் தான் ஊறுகாய் பண்ணலாம் கற்றுக்கிட்டேன். ஆனால் ரொம்ப ரொம்ப நல்லா வந்தது. 2-3 டைம் தான் இது வரைக்கும் இது வரைக்கும் நான் பண்ணியிருக்கேன். 2 டைமே ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்தது, நல்லாயிருக்குன்னு சொல்லி சொன்னாங்க என் ஹஸ்பண்ட் எல்லாருமே. ஸோ அதனால் நான் கண்டிப்பாக நான் வந்து பண்ணி எனக்கு சூப்பராக வந்து அந்த ஊறுகாய் ரெசிபி உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி துண்டு போட்டு இதை வந்து அவிச்சிட்டும் அது அப்படியே டைரெக்டாக பண்ணலாம். இப்போ நான் உப்பு போட்டு இதை ஒரு 1 வீக்லேருந்து 10 வச்சுட்டு வெயிலில் வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பண்ண போகிறேன். இந்த மாதிரி கியூப் கியூபாக வெட்டிட்டு இதில் வந்து ஒரு 3-4 கைப்பிடி அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா பெசரி வெயிலில் வைக்க போகிறேன். சில்வர் பாத்திரத்தில் கண்டிப்பாக வைக்கக்கூடாது. இப்போ நான் மிக்ஸ் பண்ணுறதுக்காக இடலமான பாத்திரம் வேணும்னு இதை எடுத்திருக்கேன். கண்டிப்பாக வந்து செராமிக், அதாவது பீங்கான் இல்லைன்னா வந்து கண்ணாடி இல்லை பிளாஸ்டிக் இப்படி வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் பிளாஸ்டிக்கில் தான் எல்லா வீட்லேயும் வைப்பாங்க, அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். செராமிக் யூஸ் பண்ணுறது வெல் அண்ட் குட். இந்த மாதிரி ஊறுகாய் உப்பு ஐட்டம்லாம் பண்ணும்போது இப்போ குழம்பு வந்து ஒரு அரைப்பங்கு கொதிச்சு வந்த பிறகு கொண்டக்கடலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேங்காய் விழுது அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இந்த தேங்காய் விழுது பார்த்திங்கன்னா தேங்காய் கொஞ்சமாக சோம்பு ஒரு 5-6 முந்திரி பருப்பு. மசாலா குழம்புல முந்திரி பருப்பு வச்சு அரைச்சா ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஒரு 1/2 தேங்காய் அரைச்சி எடுத்துருக்கிறேன். 5-6 பேர் சாப்பிட்ற அளவுக்கு 1/2 தேங்காய் சரியாக இருக்கும். ஸோ இதெல்லாமே சேர்த்து இப்போ கம்ப்ளீட்டாக கொஞ்சம் திக்காகிறது வரைக்கும் கொதிக்க விட போகிறேன். ஸோ சைட் டிஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு பேன் வச்சுட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ யூஸ்வலாக நம்ம தாளிக்கிற மாதிரி கடுகு உளுந்த பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம். கருவேப்பிலை பச்சை மிளகாய் இதெல்லாமே போட்டு நான் கொஞ்சம் உளுந்து கூட போடுவேன், ஏன்னா எனக்கு அந்த டேஸ்ட்டு பிடிக்கும். அப்புறம் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துட்டு கருவேப்பிலை அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி இதெல்லாமே போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ மிளகாத்தூள் கொஞ்சமாக காரத்துக்கு மட்டும் மிளகாத்தூள் சேர்த்துட்டு லைட்டாக மஞ்சப்பொடி வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து சாம்பார் பொடி கொஞ்சமாக சேர்க்குறேன், அது இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவராக இருக்கும். இந்த வறுவல் உருளைக்கிழங்கு வறுவல் இந்த மாதிரி வறுவல்லாம் பண்ணும்போது நான் லைட்டாக ஒரு ஃப்ளேவருக்காக சாம்பார் பொடி சேர்த்துப்பேன். அது வந்து சைவ குழம்பாக இருந்தால் அந்த மாதிரி மசாலா குழம்பு சாம்பார் ரசம்னா நல்லாயிருக்கும். மசாலா சேர்த்துட்டு அரிஞ்சு வச்சுருக்க முருங்கைக்காயையும் சேர்த்து பேலன்ஸ் தேங்காய் சாந்து கொஞ்சமாக இருந்ததுனால சேர்த்தேன், இல்லைன்னா பரவாயில்ல. ஸோ அதே மிக்ஸி ஜாரை வந்து நல்லா இது பண்ணிவிட்டு தண்ணி கலந்து ஊற்றிட்டேன். ஸோ இதிலையே வந்து நல்லா இப்போ முருங்கைக்காய் வேகட்டும், ஆல்மோஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் நல்லா திக்கான பிறகு கொஞ்சம் கொண்டக்கடலையை நம்ம ஊற வச்சு வேக வச்சு வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்துட்டு ஒரு கொஞ்சம் திக்காகிறது வரைக்கும், கொஞ்சம் தண்ணியாக இருக்குல்ல திக்காகிறது வரைக்கும் விட்டுட்டு இறக்கிட்டோன்னா சூப்பராக நமக்கு மசாலா கொண்டக்கடலை பொடலங்காய் குழம்பு ரெடி. ஸோ அடுத்து வந்து மீன்வாயில் வந்து பேலன்ஸ் இடம் எல்லா ஏரியா எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி வெஜிடபிள் சாப் பண்ணி கொஞ்சம் மெஸ்ஸி ஆகிடுச்சு எல்லா இடமும். ஸோ அதனால் வந்து க்ளீன் பண்ணி வச்சிடுறேன் கம்ப்ளீட்டாக. இப்போது ஒரு 1/4 முருங்கைக்காய் வெந்த பிறகு வேக வச்சு வச்சுருக்க பலாக்கொட்டையை கூட சேர்த்துட்டு நல்லா சுருள வந்த பிறகு இறக்கிட்டால் சூப்பரான முருங்கைக்காய் பலாக்கொட்டை வறுவலும் நமக்கு ரெடி ஆகிடும்.
இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மத்தியானம் அப்புறம் சாப்பிட்டுட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை பொடி நுணுக்கலாம் அப்படின்னு நிறைய கருவேப்பிலை மண்டி இருக்குது கொல்லப்பக்கம். ஸோ கருவேப்பிலை பொடி நுணுக்கலாம்னு சொல்லிட்டு பறிச்சுட்டு வந்து நானும் என் பொண்ணு உட்காந்து உருவிட்டுருக்கோம், ஹெல்ப் பண்ணுறாங்க மேடமும் எனக்கு. ஸோ ஃபுல்லாக உருவி முடிச்சுட்டேன், கொஞ்சம் வந்து சமையலுக்கும் டப்பாவில் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். நான் வந்து இந்த மாதிரி மொத்தமாக உருவி போடாமல் இந்த மாதிரி வந்து காம்போடே வச்சுருவேன். ஸோ சீக்கிரம் வாடாமல் இருக்கும் இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டோன்னா. உருவி போட்டால் கூட கொஞ்சம் கருப்பாயிடும். ஸோ இந்த மாதிரி காம்பா வச்சுக்கும் போது ரொம்ப நாள் வரும். பேலன்ஸ் கருவேப்பிலை பொடி பண்ணுறதுக்கு தேவையான அளவு கருவேப்பிலை வந்து போட்டுட்டு கொஞ்சமாக வந்து எண்ணெய் போடுறேன், கடலெண்ணெய் நல்லெண்ணெய் போட்டிருக்கேன், சாரி நல்லெண்ணெய் போட்டுட்டு நல்லா இது மொறு மொறுன்னு ஆகிறது வரைக்கும் வறுத்துக்க போகிறேன். ஸோ கருவேப்பிலை பொடி தான் இன்றைக்கி நான் பண்ண போகிறேன். ஸோ நிறையா வந்து கருவேப்பிலை தான் சேர்த்து பண்ண போகிறேன். நல்லா மொறு மொறுன்னு ஆகிறது வரைக்கும் இதை வந்து நல்லா வறுத்துக்கணும். ஸோ நான் ரெண்டு மூணு பேட்சஸாக சேர்த்து வறுத்துக்கிறேன். இந்த மாதிரி எடுத்தால் வந்து கையில் வந்து அப்படியே நொறுங்கணும், அந்த அளவுக்கு வந்து வறுக்கணும். சிம்மில் வச்சு தான் வறுக்கிறேன், ஏன்னா வந்து இலை இல்லை கொஞ்சம் அப்படி அப்படியே நின்றுடும் பேச்சு பேச்சியாக. ஸோ இந்த மாதிரி வந்து வறுத்து ரெண்டு பேட்சாக எடுத்து வச்சுக்கிறேன். பூண்டு ஒரு ரெண்டு பெரிய பூண்டு, அதையுமே வந்து நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கிறேன். கருவேப்பிலையோடு வச்சுட்டு மிளகாய் வந்து ஒரு கால் கிலோ இருக்கும் தோல் நிக்கிட்டு, அதையுமே லைட்டாக எண்ணெய் சேர்த்து நல்லா முறு முறுன்னு ஆகிறது வரைக்கும் வறுத்து எடுத்துக்கிறேன். இப்போ வந்து உளுந்து வந்து ரெண்டு நூறு 200 கிராம் ரெண்டு 100 டம்ளர் ரெண்டு டம்ளர் போட்டேன். ஸோ வந்து உளுந்தையும் வந்து லைட்டாக எல்லாமே வந்து லைட்டாக எண்ணெய் சேர்த்தா வறுப்பேன். ஸோ நார்மலாக மிளகாய் பொடியாக நுணுக்குவோம்ல, அதில் வந்து எண்ணெய் சேர்த்தாமையும் வந்து வறுத்து பொடி நுணுக்குவேன், இப்படியுமே நுணுக்குவேன். அது அப்போதைக்கே எனக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி. ஸோ இது கருவேப்பிலை பொடிங்கிறதுனால நான் கொஞ்சம் எல்லாமே வந்து எண்ணெய் சேர்த்தே வறுக்கிறேன். அதே மாதிரி வந்து கடலைப்பருப்பும் சேம் ஈக்குவல் ரேஷியோ, உளுந்து எடுத்த அளவுக்கு கடலைப்பருப்பும் எடுத்து ரெண்டையுமே வந்து வறுத்துறேன், 200 200 ரெண்டுமே. இது வந்து பார்த்திங்கன்னா பெருங்காயம், கட்டி பெருங்காயம், அதை வந்து இந்த மாதிரி நுணுக்கிட்டு அதையுமே எண்ணெயில் நல்லா மொறு மொறுனு ஆகிறது வரைக்கும் வறுத்துட்டு அதையுமே வந்து சேர்த்துறேன். இப்போ வந்து சீரகம் இது ஒரு 1 டேபிள் ஸ்பூன், மிளகு ஒரு 1 டேபிள் ஸ்பூன். ஏன்னா வந்து பொடினாலே கொஞ்சம் மிளகு சீரகம் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா வாசமாகவும் இருக்கும். நம்ம எல்லாமே பருப்பு சேர்க்கறதுனால கொஞ்சம் செரிமான சக்திக்கும் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து வறுத்துட்டு ஒரு பிளேட்டில் நல்லா ஆற வச்சிடுறேன், இடலமாக விரித்து. இதை வந்து நல்லா ஆறின பிறகு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துட்டு இதை வந்துட்டு நல்லா மிக்சியில் சேர்த்து பொடி பண்ணி எடுத்துட்டா சூப்பரான கருவேப்பிலை பொடி ரெடி. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது நிஜமாகவே. ஸோ இதுதான் வந்து ரெண்டு பெரிய சம்பளத்தில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி பொடி நுணுக்கி பாருங்கள், ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும். கருவேப்பிலை பொடி டெய்லியுமே நம்ம டெய்லி பேசிஸ் சாதம் அதுக்கப்புறம் இட்லி தோசைக்கெலாம் கூட வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான், ஒர்க் முடிஞ்சிருச்சு. ஸோ ஈவினிங் ரொட்டீன் நான் இங்கே ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போது என்னடா கிச்சனே காமிச்சிட்ருக்கேன்னா சம்டைம்ஸ் வந்து ஃபுல் டேவும் கிச்சனில் இருக்கிற மாதிரி தாங்க ஆகிடும். ஸோ டே இன் மை லைஃப் பதிலாக கிச்சன் இன் மை லைஃப்னு போட்டுக்கலாம், சரி ஜஸ்ட் ஃபார் ஃபன் சும்மா சொன்னேன். ஸோ அடுத்து வந்து ஈவினிங்க்கு பார்த்திங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை, இது வெள்ளிக்கிழமை எடுத்த பிளாக். ஸோ கொஞ்சம் பால் பாயாசம் பண்ணலாம்னு சொல்லிட்டு பால் பாயாசம், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பொரி இருந்தது. ஸோ மசாலா பொரி மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேன் வச்சுட்டு தேங்காய் எண்ணெய், மசாலா பொரிக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றினா தான் நல்ல வாசமாக இருக்கும். ஸோ கடுகு கொஞ்சம் உளுத்தம்பருப்பு கொஞ்சம் போட்டிருக்கேன். பூண்டு இருந்தால் ஒரு 4-5 பல் பூண்டு தோல் நீக்கிட்டு நச்சு போட்டால் கூட அதுவுமே ரொம்ப மணமாக இருக்கும். கடுகு உளுத்தம்பருப்பு பொரிஞ்ச பிறகு இப்போ வந்து கொஞ்சம் கருவேப்பிலை, அதுக்கப்புறமா வந்து மிளகாய் தூள் இதெல்லாமே சேர்த்துக்கலாம் நம்ம. இப்போ லைட்டாக வந்து ஒரு ஃப்ளேவருக்காக பெருங்காய பொடி சேர்த்துறேன். சேர்த்துட்டு அதுக்கப்புறமா கருவேப்பிலை ஒரு கொத்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஒரு பேக்கெட் தான் எடுத்திருக்கேன், ஒரு 150 கிராம்லேருந்து 200 கிராம் இருக்கும் பொரி, அவ்வளோதான் இருக்கும். ஸோ கருவேப்பிலையும் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், அப்புறம் வந்து மிளகாய்த்தூள், இது வந்து ரொம்ப கம்மியாக மிளகாய்த்தூள். சிக்கன் மசாலா வந்து அது கூட சேர்க்கலாம், நல்லா அது ஒரு மாதிரி வித்தியாசமான ஃப்ளேவராக இருக்கும். இல்லைனா நீங்கள் லைட்டாக வந்து காரப்பொடி, தட் மீன்ஸ் மிளகா பொடியே சேர்த்து பண்ணலாம். கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளும் கொஞ்சமாக சிக்கன் மசாலா சேர்த்து பண்ணலாம். இங்கே பக்கத்தில் வந்து பொரி கம்பெனி இந்த பாப்கார்ன்க்கெலாம் வேலைக்கு போகிறாங்க, அவங்க சொல்வாங்க அங்கே மசாலா பொரியில் வந்து சிக்கன் மசாலா போடுறதா வந்து சொல்லுவாங்க, அங்கே ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த பேக்கெட்டில் அவங்க வாங்கிட்டு வந்து தரது. ஸோ நம்மளும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே வந்து சிக்கன் மசாலா கொஞ்சமாக போட்டிருக்கேன். வந்து நிலக்கடலை இருந்தால் அது கூட போடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். எதுவுமே இல்லைன்னா இந்த சிம்பிளான மசாலா கொடுத்து பண்ணலாம். மசாலா வந்து எண்ணெயிலே போடுறதுனால கம்ப்ளீட்டாக வந்து சிம்மில் வச்சு பண்ணுங்கள், இல்லைனா மசாலா கரிஞ்சிரும். ஸோ அவ்வளோதான் மசாலா பொரி.
பொரி இருந்ததுனால இது பண்ணேன் எக்ஸ்ட்ராவாக. ஸோ பால் பாயை சமைச்சு வெள்ளிக்கிழமை சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பொரி வந்து பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ஸோ இதுதான் ஈவினிங் ஜஸ்ட் ஒரு சிம்பிள் ஸ்நாக் அண்ட் ரொட்டீன். மசாலா பொரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு, நிஜமாகவே ரொம்ப டேஸ்ட்டும் நல்லா இருந்தது. ஏன்னா வந்து நான் ஒரு இதான் ரெண்டாவது ஆறு மூணாவது டைம் வந்து மசாலா பொரி வீட்டில் ட்ரை பண்ணுறேன். அடுத்து வந்து பால் பாயசம் ஒரு பக்கம் ரெடி ஆகிடுச்சு. பால் நல்லா கொதிச்ச பிறகு அதில் வந்து அந்த சேமியா அந்த சாரி பாயச சேமியாக இருக்குல்ல அது வந்து போட்டேன். அது நல்லா வெந்த பிறகு வறுத்தும் போடலாம், வறுக்காமையும் போடலாம். அதுக்கப்புறம் அந்த அது பேர் என்ன சகோன்னு சொல்லுவாங்கல்ல சபுதனா, அது சவ்வரிசி, அது கூட வேக வச்சு போடலாம், நல்லாயிருக்கும். ஸோ அன்றைக்கி சிம்பிளாக தான் பண்ணுறேன். அதே சேமியாக போட்டு பால் நல்லா கொதிச்ச பிறகு சேமியாக போட்டு வெல்லம் போட்டிருக்கேன், வெல்லம் போட்டு பாயசம் வெல்லம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா வெந்து வந்த பிறகு நம்ம யூஸ்வலாக பாயசம் தாளிப்போம் இல்லையா, நெய் ஊற்றி அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு உலர் திராட்சை கருப்பு உலர் திராட்சை சேர்த்துறேன் நான், அதான் இருந்தது. ஸோ அதுவும் சேர்த்துட்டு பாயசமும் ரெடி ஆகிடும். ஸோ இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை ஸ்பெஷல் வந்து பாயசம் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து வந்து பாப்பாவை குளிப்பாட்டிட்டு சும்மா அவங்களை வந்து அக்கா தங்கச்சி ரெண்டு பேரையும் சைக்கிள் ரைடு இன்னைக்கு, ஸோ அது வந்து எடுத்து பார்க்கலாம். இப்போ தான் மேடம் குளிச்சுட்டாங்க, ஹாய் சொல்லியாவது உங்களுக்கெல்லாம். ஸோ பாப்பாவை வந்து குளிப்பாட்டியாச்சு. குளிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து தலையெல்லாம் தோட்டி மேடம்க்கு மேக்கப் போட்டு காட்டுறேன். அவ்வளோதான், மேக்கப் டைம் முடிஞ்சிருச்சு, மேடம் ரெடி ஆகிட்டாங்க. இப்போ வந்து பாலும் பொரியும் பாப்பாவுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து வெளியில் சைக்கிள் ரைட் போகலாம், அது காட்டுறேன். ஸோ நைட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா மதியானம் நொணுக்கின பொடி ப்ளஸ் வந்து தோசை தான். ஸோ இன்றைக்கான ஃபுல் டே வந்து வ்ளாக் வந்து அதோடு வந்து உங்களுக்கு முடியும். ஸோ உங்களுக்கு எல்லாேருக்கும் இந்த ப்ளாக் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். பொரி ப்ளஸ் பால் பாப்பா சாப்பிட்டாச்சு. அவள் சின்ன பிள்ளையிலேருந்து பொரி கொடுப்பேன் அவளுக்கு, நான் பொரி பாதாம் பொட்டுக்கல் எல்லாம் நுணுக்கி கொடுப்பேன். ஸோ கொஞ்சமாக பாயசமும் மூட்டியாச்சு, வந்து குடிமியில் பூ சூடியாச்சு. இப்போ அடுத்து வந்து சைக்கிள் ஓட்ட போக வேண்டியதான் அவங்க அக்கா கூட. தக்காளி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சாறு பாப்பாவை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம ரெகுலர் வியூவர்ஸாக இருந்தால் என்னோடய நீஸ் என் அக்கா பொண்ணு, ஸோ அவளும் பாப்பாவும் தான் வந்து சைக்கிள் ஓட்டிகிட்ருக்குறாங்க. அப்போது வ்ளாக் இதோட முடியுது ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். ஸோ இந்த வ்ளாக் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர், டாட்டா, பாய்.